வாகர்த்தாய்வ சம்பிருத்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகத பிதரௌ வம்சே பார்வதி பரமேஸ்வரௌ. மகாலக்ஷ்மி ஜ வித்மஹே விஷ்ணுபத்னி ஜ தீமஹே தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாசாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மங்களகரமான சுப கிருது வருடம் ஐப்பசி மாதம் 8ஆம் நாள் 25/10/2022 செவ்வாய்க்கிழமை. இன்று வளர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும் என இறைவனை பிரார்த்தித்து இன்று ஐப்பசி மாதத்து அமாவாசை விரத அனுஷ்டானத்தோடு கூடியது. இன்றைய தினம் இந்த அன்னை பராசக்தியாகிய கௌரி அம்பிகையானவள் இறைவனுடைய வாமபாகத்தை வேண்டி அனுஷ்டித்த விரதமாகிய கேதார கௌரீஸ்வர விரதத்தினுடைய பூர்த்தி நாள். இன்றைய தினம் அம்பாளை அலங்காரம் செய்து சிவனுடைய வாமபாகம், சிவனுக்கு இடது பக்கத்திலே அம்பாள் இன்று சிவனுக்கு இடது பக்கத்திலே வருவது. ஏனைய இந்த 20 நாட்களும் சிவனுக்கு வலது பக்கமாக சிவனிலிருந்து ஒருபடி பதிவாக இறங்கி அம்பாள் இருந்து சிவனை பார்த்த வண்ணம் அர்ச்சித்து வந்த அம்பிகையானவள் இந்த இறைவனுடைய அருளினாலே இறைவந்தனுடைய உடம்பில் சரி பாதியை கொடுத்து அர்த்த நாரி ஈஸ்வரனாக அனுக்கிரகம் பண்ணுகின்ற வகையிலே இந்த கௌரி அம்பிகையானவள் சிவனுக்கு இடது பாகம் வருகின்றது. அர்த்தநாரீஸ்வரனாக காட்சி கொடுப்பது, உடம்பில் பாதி சிவனாகவும் பாதி சக்தியாகவும். அர்த்த நாரி ஈஸ்வரன், அர்த்த என்னால் பாதி, நாரி என்னால் பெண், ஈஸ்வரன் சிவன். தன்னுடைய உடம்பிலே பாதியே சிவனுக்கு, சிவனானவன் சக்திக்கு கொடுத்தது. அந்த வகையில் இன்று அந்த விரத அனுஷ்டானத்தில் இருந்தவர்கள் 21 எண்ணிக்கையிலே இந்த வெற்றிலை பழம் பாக்கு மஞ்சள் அதிரசம் இன்னொரு என்னவையெல்லாம் வைத்து படைத்து பிரார்த்தனை செய்து அந்த காப்பை கட்டி கொள்ளுவது. அவ்வாறு அந்த காப்பை கட்டி கொள்ளுகின்ற பொழுது சுமங்கலிகளுக்கு கணவன் அந்த காப்பை கட்ட வேண்டும். கணவன் இல்லாத பட்சத்தில் ஊரில்லை, வெளியூரிலே இருக்கிறார் என்றால் மூத்த சுமங்கலிகள் கட்டி கொள்ளலாம். அதேபோல் கன்னிப்பெண்களுக்கும் அம்மாவோ பெரியம்மாவோ பாட்டியோ யாராவது மூத்த சுமங்கலிகள் இந்த காப்பினை கட்டி கொள்ளுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியதாக கேதாரேஸ்வர பெருமானுடைய பரிபூர்ணமான திருவருளும் கௌரி அம்பிகையினுடைய பெருவளும் கிடைக்கின்ற வகையிலே அமைந்திருப்பது. அதேபோல் இன்று இந்த கேதார கௌரி விரத அனுஷ்டானத்திலே இன்றைய தினம் சூரிய கிரகணம் சாயங்கால வேளையிலே சூரியன் மறைகின்ற நேரத்திலே சூரிய கிரகணம் வருகின்ற பொழுது அவ்வாறு நாம் இந்த சூரிய கிரகணத்திலே அன்றைய தினத்திலே சாயங்கால வேளையிலே இந்த காப்பெடுக்கின்றவர்கள் அல்லது பாரணை ஏற்றுக்கொள்ளுகின்றவர்கள் பகல் பொழுதிலேயே 12 மணிக்குள்ளேயே இந்த விரத அனுஷ்டானங்களை எல்லாம் பூர்த்தி செய்து இந்த காப்பெடுத்து கட்டி கொள்ளக்கூடியவர்கள் கட்டி கொள்வதும் அல்லது சாயங்காலம் 6:30 மணிக்கு பின்பு இந்த சூரிய கிரகணம் நிறைவு பெற்ற பின்பு வீடுவாசலெல்லாம் சுத்தம் செய்து சுவாமி அறையிலே தீபங்கள் ஏற்றி வைத்து சாம்பிராணி தூபமிட்டு லிங்காஷ்டகம் சிவபுராணம் தேவார திருமுறைகள் பஞ்சபுராணங்களை எல்லாம் பாராயணம் செய்தும் இந்த பாரணையை முடித்து கொள்ளுகின்றவர்களும் உண்டு, மறுநாள் பாரணை செய்கின்றவர்களும் உண்டு. எனவே அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த கேதார் கௌரீஸ்வர விரத அனுஷ்டானத்தில் ஈடுபடுகின்ற அனைவருக்கும் கேதார்நாத பெருமானுடைய பரிபூர்ணமான சிறுவர்களும் கௌரி அம்பிகளுடைய பெயர்களும் கிடைக்கின்ற வகையிலே அங்கே ஆலயங்களில் இந்த தண்ணீரும் பூவும் சேர்ந்து பலம் வந்து பிரார்த்தித்து அந்த சிவனுடைய கும்பத்திலே பிரார்த்தனை செய்து அங்கே இந்த லிங்காஷ்டகம் எல்லாம் பாராயணம் செய்து கொள்வார்கள். சிவபுராணத்தை பாராயணம் செய்து கொள்ளலாம்.
அவ்வாறு பாராயணம் செய்யப்படுகின்ற பொழுது பிரம்ம முராரி சுராட்சிதலிங்கம் நிர்மல பாஷித சோபிதலிங்கம் என்மய துக்க விநாசகலிங்கம் தத் பிரணமாமி சதாசிவலிங்கம். இவ்வாறு இந்த லிங்காஷகத்தையும் பாராயணம் செய்து இறைவனுடைய பரிபூர்ணமான திருவுருளையெல்லாம் பெற்று நாம் இறையருளை பூரணமாக பெறுவதோடு நாளைய தினம் கலியுகத்தின் தெய்வமாக போற்றப்படுகின்ற கந்தவேல் பெருமான் முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி விரத ஆரம்பம். இம்முறை இந்த 5 நாளிலே 6 திதிகளும் வருகின்றது. எனவே நாளைய கந்த சஷ்டி விரத ஆரம்பத்தோடு முருகப்பெருமான் அழையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சன் சுபம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஓம் டிவி. இது இந்து ஆலயங்களின் தரிசனம்.